பகல்லிய தூக்கம் வருதே. லக்கிய, நீ என்ன பாட்டு போறதுக்கு டியூன் போடுறியா? உழைச்சு உழைச்சு உரமா போ, பெட்ல ஏறி நின்றுட்டு இருக்க. நீலாம் ஒரு ஓனராயா, மணி நண்பரியா, எட்டாச்சு, எனக்கு எப்பயா சோறு போடுவேன்? லக்கி, சோறு சோறுனே கிடக்குறா. இன்னைக்கு அவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். டே ஏந்துடுறா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு என்னென்ன பண்ணுனா நான் விட்டுருவனா? ஏந்துடுறா. எதுக்குடா என்ன அடிப்புட்ட? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னா சட்டையை மாத்திட்டு பைய தூக்கிட்டு கிளம்புடா. என்ன எதுக்குடா தூங்குறவன எழுப்பிவிட்ட? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறது நான் மட்டும் இல்ல ராசா, நீயும் தான். மணிய பாரு, 8 மணி ஆக போகுது, ஸ்கூல் பஸ் வரப்போகுது, கிளம்பு கிளம்பு. நான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போன அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் இவன், இன்னைக்கு எல்லாத்தையும் நானும் பண்ண போறேன். படிக்கிற வயசுலேயே ஒழுங்கா படிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு போவீங்களா? அன்னைக்கு ஃபெயிலு, இன்னைக்கு மறுபடியும் சின்சான் கூட ஸ்கூலுக்கு போங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணுமா? ஆஹா, மறந்துட்டேனே, டைம் வேற ஆயிடுச்சே. வழி விடுங்கடா, நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வரேன். ஸ்விம்மிங் பூல்லே ஒரு குளியில போட்டுற வேண்டிதான். அப்படியே இங்க இருந்து ஒரு ஜம்ப் போட்டு இந்த தண்ணியிலேயே அப்படியே ஒரு குளியிலையும் போட்டுருவோம். டேய் லவ்லி, சோப்பு போட்டு குளிக்கலையாடா? ஏன்டா சின்சானே, நான்லாம் குளிக்கிறதே பெருசு, அதுல வேற சோப்பு போட்டு குளிக்கணுமா? இது குளிச்சதே போதுண்டா. டேய், இதுவே குளிருது. வெயில் மண்டையை பொழக்குது, உனக்கு மட்டும் எங்கடா இருந்து குழுகுறோம்? நீ சின்ன பையனா, நான் சின்ன பையனான்னு தெரியலடா. குளிக்கிறதுக்கு கூட நாண்டத்தனம் பண்றான். நார பையப்போ இவனா நம்மள திட்டுறானே, இதுவே கம்மி தான். அவன் ஸ்கூலுக்கு போன அன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் திரும்பி பண்ணாம போனோம். அது வரைக்கும் சந்தோஷம். சின்சான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே நீங்க பாக்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மேல ஐக்கான்ல லிங்க் வரும், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போவோம் ஸ்கூலுக்கு. இந்த பனியன் ட்ரெஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம கோட் சூட்லாம் போட்டு போனா பெரிய பையன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. ஸ்கூல் பேக் இங்க இருக்குது, நம்ம ஸ்கூல் பேக் இதை எடுத்துக்க வேண்டிதான். என்ன நம்ம ஸ்கூல் பேக் இவ்வளவு சின்னதா இருக்குது? அது சின்னதா இல்ல, நம்ம பெருசா இருக்கும். அதுக்கு என்ன பசங்க யூஸ் பண்ற ஸ்கூல் பேக் எடுத்து மாட்டிட்டு போறேன்? சின்ன வயசுலயே படிச்சு பாஸ் பண்ணிருக்கணும். எறும்பக்கடா மாதிரி வளர்ந்துட்டு இப்ப போய் நான் ஸ்கூலுக்கு மறுபடியும் படிக்க போறேன். டேய் சின்சானே, எப்படிடா இருக்கேன்? ஸ்கூல் பாய் மாதிரியே இருக்கனா? என்னடா கெட்ட போயிது, சுருக்கு போயில குப்பை பொறுக்கற மாதிரியே இருக்கு. பாஸ் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? டேய் லக்கி, நீ என்ன பேக் மாட்டிருக்கிற? அது மேல என்ன செப்பல்லாம் வச்சிருக்கிற? அது என் ஸ்கூல் பேக் தான், லக்கி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரேன்னுச்சு. நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போயிருவோம். லக்கி மட்டும் வீட்டுல இருந்து என்ன பண்ண போறான்? அதனால லக்கியும் கூட்டிட்டு போறான். லக்கி ஸ்கூலுக்கு வருதா? டேய் நான் எல்லாம் ஸ்கூலுக்கு விட மாட்டானுங்கடா. என்ன வெளிய யாரையுமே காணா? தம்பிங்களா, ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா பேர் வேணும். வெளியே ஏதோ சவுண்டு கேக்குது. மணி என்ன? அடோடா, மணி 8 ஆச்சா? ஸ்கூல் பஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் பஸ் தான் ஆறு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டே, விட்டுட்டு போனாலும் பேருவானுங்கடா. சின்சான் லக்கி, சீக்கிரம் வாங்க. இந்த பொடி மோசங்களோட இதே தொல்லையா போச்சு. ஆறு அடிப்போம், வாங்கடா வேகமா, ஆடி அசைஞ்சு வரீங்க. ஓ பெருசு, அதான் வர முடியல. அப்புறம் எதுக்கு ஆறு அடிக்கிற? காது வலிக்குது, எத்தனை டைம் தான் ஆறு அடிப்பே தெரியல. வாடா சின்சான் லக்கி, சீக்கிரம் வந்து ஏறுங்க. தம்பி, அந்த சின்ன பையனை ஏற்றி விடு, பேரண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல ஏறக்கூடாது. பேரண்ட்ஸ் நாட் அலோடு. அது என்னோட நாயெல்லாம் ஏறுது உள்ள. இந்த வீடியோக்கு என்ன லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டே சின்சானே, இப்படி தான் எனக்கு ஸ்கூலுக்கு போவியாடா? பயமா இருக்குடா எனக்கு. இன்னைக்கு நீங்க ஏதாவது நம்மளுக்கு போனதுமே கேள்வி கேட்பாங்களாடா. அது சரி, நீ ஏன்டா சீட்டுக்கு அடியில போய் உட்காந்துருக்க? ஆமா, இந்த சொட்டமண்ட டிரைவர் ஓட்டுற ஓட்டுக்கு சீட்டுக்கு அடியில தான் உட்கார முடியும். தூக்கி தூக்கி போடுறா பஸ், இங்கே உட்காந்துக்கிறேன். அது சரி, நான் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போன அன்னைக்கு என்ன கலைச்சில்ல, இன்னைக்கு நீ ஏன் சோகமா உட்காந்துட்டு வர? ஆமாடா சின்சானே, நீ போன அன்னைக்கு நான் உன்னை கலைச்சேன், ஆனா இப்ப எனக்கே பயமா இருக்குடா ஸ்கூலுக்கு போக. என்ன சவுண்ட்?
அடடடா பெல் அடிச்சிருச்சா, நான் அப்பயே நினைச்சேன் இந்த சொட்டையும் பஸ்ஸை உருட்டிட்டு வரும்போது கரெக்டா பெல் அடிக்கும் போது கொண்டு வந்து பஸ்ல இறக்கி விட்டுருக்கான். பாவிப்பாயா, இதான் நம்ம படிக்க போற ஸ்கூலா, எவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். ஆல்ரெடி பெல் அடிச்சிருச்சு, பர்மிஷன் கேட்டு உள்ள போக வேண்டிதான். ஹலோ சார், யாராவது இருக்கீங்களா? ஆஹா, பூட்டிட்டானுங்களாட்டுங்க, பெல் அடிச்சனால கேட்டை பூட்டிட்டானுங்க, உள்ளே போக முடியாதா நம்மளால? அதனாலே ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் என்ன சொல்லுவாங்க? டே சின்சனே, எப்படா உள்ளே போகிறது? ஆ, இப்போ வந்து கேளு, நான் அதுக்கு தான் சீக்கிரமாக ஏந்துடுறான்னு எழுப்பி விட்டேன். ஏந்திரிக்காமல் தூங்கினில்ல, உனக்கு இது வேணும் இன்னமும் வேணும், பின்னாடி இன்னொரு வாசல் இருக்கும், அது வழியாக போயிடலாம். இந்த டோரை ஓப்பன் பண்ண மாட்டானுங்களாட்டுக்கு. சரி வா, நம்ம வேறு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா போகலாம், இல்லனா செவ்ரேரி குதிச்சு உள்ள போயிட வேண்டியதான். செவ்ரேரி குதிச்சு போறியா? போலீஸ்ட்ட புடிச்சு குடுத்துருவானுங்கடி, உன் மூஞ்ச பார்த்தா திருட்டு போய மாதிரி இருக்க. என்னடா சின்சான் இப்படி சொல்லிட்ட? சரி வா, நம்ம வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் பாக்கலாம். இங்க ஏதாவது பின்னாடி ஒரு வழி கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பானுங்க. இங்க ஒரு டோர் இருக்குடா, இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. ஓகே, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு எப்படியாவது உள்ள போயிட வேண்டியதான். சின்சான் லக்கி, இங்க ஒரு வழி இருக்கு, இது வழியா போயிடலாம் வாங்க. நல்ல வேலை இந்த டோரை ஓப்பன்ல வச்சிருக்கானுங்க, இது வழியா உள்ள போயிடலாம். ஆனா இங்க ஒரு செக்யூரிட்டி நிக்கிறானே, இவனை தாண்டி போகணுமே, எப்படி போறது? வாட்ச்மேன் சார் கொஞ்சம் தள்ளுனீங்கன்னா உள்ள போய்க்குவேன். இந்த ஸ்கூலுக்கு பட்டுக்கிற பெரிய பசங்க தான் வருவாங்க. நீ யாரா இவ்வளவு வளர்த்தி இருக்கிற? நானும் இந்த ஸ்கூல்ல படிக்க தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓஹோ, நீ தான் அந்த வளர்ந்து கட்டவனா? இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப படிக்க வந்திருக்கு, அதுவும் முத நாளே லேட்டா வந்து போல அது சரி, இப்ப நம்ம ரைட் போகணுமா லெஃப்ட் போகணுமா? மேல மட்டும் தான் சொன்னாங்க, ஆனா எந்த பக்கம் போகணும்னு சொல்லியே. யாருகிட்ட கேக்குறது? அங்க நாலு பொடி போசங்க இருக்கானுங்க, அவனுங்கிட்ட கேப்போம். செல்லம், யாரு நீ? எங்க ஏரியாக்குள்ள புதுசா இருக்குது, இங்க வா பாக்கலாம், வா வா வா. அவனுங்களே கூப்பிடுறானுங்க. சரி, அவனுங்க கிட்ட நம்ம கிளாஸ் ரூம் எதுன்னு கேட்டு போவோம். டே பொடி பசங்களா, என் கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கிளாஸ் ரூமுக்கு தானே, போய்க்கலாம் போய்க்கலாம், வெயிட் பண்ணு. யாரும் நீ? இந்த ஏரியாக்குள்ள புதுசா இருக்கு, அது சார் என்னை பத்தி தெரியுமா? இந்த ஸ்கூலுக்குள்ளே நான் தான் பெரிய கைய, என்னை தாண்டி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால ஒரு டான்ஸ் போட்டுவோம், கிளாஸ் ரூமுக்கு போய் பார்ப்போம். என் முட்டி செய்தது கூட இல்லை, இவன் என்ன மிரட்டுறான்டா? டே சின்சனே, என்னடா பண்ணலாம் அவனை? இன்னைக்குதான் நீ முத நாள் ஸ்கூலுக்கு வந்துருக்குற, முத நாளே பிரச்சனை வேணாம். அப்புறம் சின்ன பசங்களை அடிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்ன ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க. அதனால இவன் சொல்றது இன்னை இப்ப பண்ணு, பின்னாடி இவனை வச்சு செஞ்சுக்கலாம். சரி சின்சான், டேய் என்னடா பண்ணுவோம் இப்ப? ஒரு குத்தாட்டம் போட்டு காட்டுங்க. குத்தாட்டமா? டே டான்ஸ் சொல்றோம்டா. என்ன சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, இது கும்முன்னு ஏறுது நல்ல சரக்கு. பரவாயில்லையே, நல்லா இடுப்பு ஆட்டி ஆட்டி தான் ஆடுற, ஆனா எனக்கு டைம் இல்ல உன் டான்ஸை பார்க்க, நேரம் ஆச்சு. சரி கிளம்பு கிளம்பு. என்னையே ராகிங் மாட்டானுங்களே. டே பிடிப்பாயில, எப்பயாவது தனியா மாட்டுவீல, அப்ப பாத்துக்கிறேன்டா நான். இதுதான் நம்ம கிளாஸ் ரூம் மாட்டுக்கு, ஓபன் பண்ணி பார்ப்போம். உள்ள இருக்காங்களா? ஆஹா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க, நம்ம தான் லேட்டா? ஆஹா சார், இது அட்னன்ஸ் எடுக்கிறாரு. சார் உள்ள வரலாமா? மே கமிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ் சத்தம் போடாம இருக்கணும், அட்னன்ஸ் எடுக்கிறேன். கொக்கி குமார் யாருப்பா, வந்திருக்கியா? ஆ வந்திருக்கான் அந்த பையன். அடுத்தது சோளமுத்தா. உள்ளேன் ஐயா. சோளமுத்தா வந்தாச்சு. அடுத்தது பரமேசு. பிரசன்ட் சார், ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்கேன். நீயும் வந்துட்டியா? சரி. அடுத்தது லவ்லி. யார் அந்த லவ்லி? புதுசா இருக்கு இந்த பேரு. நியூ அட்மிஷனா? யார் அது? உள்ள யாரும் இருக்க மாதிரி தெரியல.
லவ்லி அங்க பார்த்தா இருக்க மாட்டேன் சார், இங்க நிக்கிறேன், உள்ள வரலாமா சார்? ஓ, நீ தான் அந்த நியூ அட்மிஷனா? முத நாளே லேட்டா வந்திருக்கிற, இதுக்கப்புறம் இப்படி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நாள்னால உன்ன நான் விட்டுறேன். அடுத்தது சின்சான். சார், நானும் இங்கதான் இருக்கிறேன். என் பேரு சின்சான் நொகாரா. நீயும் வெளியே தான் நிக்கிறியா? சந்தோஷம். அடுத்தது கடைசியா, யார் அந்த லக்கி? இந்த பேர் புதுசா இருக்குது. என்னன்னோ தெரியலையே, பயமா இருக்கு. கேள்வி எதுவும் கேப்பாங்களா? கேட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. லக்கி, ரெண்டு பேருமே இங்கதான் இருக்கீங்களா? கேள்வி ஏதாவது சார் கேட்டார்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லி என்னை எப்படியாவது காப்பாத்துங்கடாடே. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெஞ்சில வந்து உட்கார்ந்தேன், இப்ப மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த பெஞ்சில உட்கார்ந்துருக்கேன். கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே சின்ன பசங்க, நம்ம மட்டும் தான் பெரிய போய் நாட்டுக்கு. இந்த அட்வான்ஸ்ல இருக்கிற ஒரு பேர் மட்டும் மிஸ் ஆகுது, அது யாரு? லக்கினா யாரு? இந்த பேரே ஒரு டைப்பா இருக்கே. லக்கினா நான் தான். என்னோட அழகான முகத்துக்கு அழகான பேர் என் பாஸ் தான் வச்சாரு. என்ன வாத்தி சவுக்கியமா? சார், இவன் எங்க வீட்டு டாக் சார். நாங்களாம் படிக்க வரேன்னு சொன்னனால இவனும் படிக்க வரேன்னு வந்துட்டான் சார். என்னது, லக்கினா அந்த நாய் தானா? யாரா நாயோட பேர் அட்னன்ஸ்ல போட்டு வச்சது? நாய் எல்லாம் படிக்க வந்துருச்சாமா? அது கல்ல தூக்கி அடிக்கடா, தொடுத்து விடுறா. கடைசியில நாய்க்கு பாடம் எடுக்க வச்சுட்டாங்களே, அந்த நாய் விட்டா நம்மள கடிச்சு குதறி மாட்டுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அவங்க அவங்க சீட்ல உட்காந்துட்டீங்களா? இதே மாதிரி தினைக்கு வந்து உட்காரணும். இன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த போர்டு என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? ஃபர்ஸ்ட் போர்டை தொடைப்போம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க, மேக்ஸ்ல கேள்வி கேட்பேன். என்ன அது, கேள்வியா? நான் கேள்வினா 10 அடி தள்ளி போவேனே. அதுவும் மேக்ஸ் சப்ஜெக்ட், எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட். இது என்னடா கொடுமை! இந்த வாத்தியார் வந்த முத நாளே பாடம் நடத்துறான். அதுதானா, எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் நாளே இந்த வாத்தியார் இப்படி பாடம் நடத்துவான்னு தெரிஞ்சிருந்தா நான் கிளாஸுக்கே வந்திருக்க மாட்டேனே. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. கிளாஸ்ல இத்தனை பசங்க இருக்காங்க, ஒருவேளை இவனுங்களாம் படிக்கிற பசங்களா இருக்குமோ? இத்தனை பேர் இருக்கீங்களா, வாயை திறந்து கேளுங்கடா அந்த வாத்தியார் கிட்ட. முத நாளே பாடம் நடத்துறான். நீங்க எப்படி பயத்துல உட்காந்துருக்கீங்களோ அப்படித்தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். அந்த வாத்தியார்கிட்ட எழுந்திரிச்சு கேட்டா மொத கேள்வி எங்களை தான் கேட்பான், அதனால நாங்க கேட்க மாட்டோம். கிளாஸ்ல உட்காந்துருக்க எல்லா பயபுள்ளையும் நம்மள மாதிரி பயத்துலதான் உட்காந்துருப்பானுங்க போலயே. அந்த வாதி வேற கேள்வி கேட்பான், நம்மள கேட்காம இருந்தா சந்தோஷம். ஓகே, 2+2 எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்? உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், 2+2 ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவனுக்கு கண்டிப்பாக தெரியும், அதனால் வேறு யார்கிட்ட கேட்கலாம்? ஆ, அந்த கடைசியில் உட்காந்துருக்க பையனை கூப்பிடுவோம். தம்பி பச்சை கலர் சட்டை, எழுந்திரிச்சு வாப்பா, எழுந்திரிச்சு வாங்குறேன்ல. இந்த இடத்துல ஃபேன் காற்று சூப்பராக அடிக்குது, அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். கனவு வேற வருதே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே. டேய் லவ்லி, ஒன்றை தானே அந்த சார் கூப்பிடுறாரு, போடா. டேய் லவ்லி, என்ன சவுண்டு, குறட்ட சவுண்டு! ஆஹா, தூங்கிட்டானா? அந்த வாத்தியர் பேர் வராரு, செத்தான்டா இன்னைக்கு அவன். ஏண்டா பச்சை சொட்டை, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உட்காந்தே இருக்கிறான், எழுந்திரிச்சு வர முடியாது துறையால. பச்சை சொட்டை, உன் பேர் லவ்லி தானே? நீ கொஞ்சம் ஏந்திரிங்க பார்ப்போம். ஓ, தூங்குறியா? நான் வேணா தாளாட்டு பாடுட்டா. தூங்குடா கண்ணா, தூங்கு, கடைசி வரைக்கும் தூங்கு, பரீட்சையில் முட்டை மார்க்கு வாங்கு. ஸ்டூபிட், எந்திரம். இன்னுமே கடைசி பெஞ்சில் உட்காந்து இந்த மாதிரி தினைக்கும் தூங்கிட்டு போயிட வேண்டியதான் கிளாஸ் ரூமில். அது சரி, யார் அது என் பக்கத்தில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறது? என் கனவை கிடச்சி விழுன்னு பார்க்குறீங்களா? ஐயோ சாரா சார், நீங்கள் எப்போ வந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், பெஞ்சு கடையில் பென்சில் விழுந்துருச்சு, அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படிங்களா சார், கீழே குமிஞ்ச பென்சில் தானே எடுத்தீங்க இவ்வளோ நேரம்? சரி, அங்கே போர்டில் 2 நம்பர் போட்டிருக்கேனே, அது என்ன? அது 2+2 சார். சரி, அந்த 2-க்கும் 2-க்கும் நடுவில் ப்ளஸ் போட்டால் எவ்வளோ வரும்? 2-2 வரும் சார். இரும்ப 2+2 எவ்வளோடா? 2+2 டே சின்சனே. எனக்கே தெரியாது, சரி ஒன்னு சொல்லுவான். 22 சார், எனக்கு தெரியும். 2+2 22 தானே? கரெக்டா சொல்லணும். என்னது 2+2 22? அப்புறம் எதுக்கு இந்த வாத்தியார் நம்மள மறக்கிறாரு? கிளாஸ்ல எல்லாருமே நம்மள பார்த்து சிரிக்கிறானுங்க.
ஏண்டா என்னை பார்த்தா கோமாளி மாதிரியா இருக்கு, என்னை பார்த்து ஏண்டா சிரிக்கிறீங்க, போர்டில் கூட 22 தான் போட்டிருக்கு, 22 22 தான் கரெக்டாக தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு என்ன முட்டி போட சொன்னா அந்த வாத்தியாரு, ஏதோ ஒன்று இதுக்கெல்லாம் அசர மாட்டான்டா இந்த லவ்லி, ஆஹா முட்டிலாம் வலிக்குது, டே சின்சேனே நீ சொன்னது தானே அது ஒன்று, அப்புறம் எதுக்கு என்ன முட்டி போட சொன்னாரு, ஓ அப்போ நம்ம அவங்ககிட்ட சொன்னது தப்பாட்டுக்கு, அதனால தான் சாரு கோவப்பட்டு முட்டி போட வச்சிட்டாரு, நல்ல வேலை என்கிட்ட கேட்கும்போது நான் அது சொல்லலையே, டே லவ்லி உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் ஸ்கூல் போனிக்கலாம் ஜாலியாக போயிட்டு வா ஜாலியாக போயிட்டு வான்னு கூர்மையா இருக்கு ஆத்தி, இது பக்கமே நம்ம வந்துடக்கூடாது, ஏ லக்கிய இன்னுமே நம்ம பக்கம் வரமாட்டேன், சரி சின்சான் கிட்ட கேட்போம், சின்சான் 2+2 எவ்வளோ சார், இதெல்லாம் சிம்பிள் கேள்வி சார், அசால்ட் மேட்ரு சார், 2+2 4 சார், சூப்பர் சின்சான் சூப்பர் சின்சான் குட் பாய், இந்த சின்ன பையனுக்கு தெரியறது கூட அவ்வளோ வளர்ந்துருக்குற அந்த எருமை மாடுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னைக்கு ஃபுல்லாக அவன் முட்டி போட்டே இருக்கட்டும், என் பீடு வந்துச்சுன்னா நீ வந்து முன்னாடி முட்டி போட்டே தான் இருக்கிற, தெரியாம சொல்லிட்டேன் சார், காலெல்லாம் வலிக்குது சார், விட்டுருங்க சார், என்ன அப்படிலாம் விட முடியாது, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து செம்ம ஆரம்பிப்போமா, சரி எல்லாரும் நோட் புக் எடுத்து வைங்க, என்ன சவுண்டு, அடடா பெல் அடிச்சிருச்சா, ஓ லஞ்ச் பிரேக்கா, சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்து தெம்போ உக்காருங்க, அடுத்த பீரியட் இங்கிலீஷ் பீரியட், ஓகே நானும் போய் சாப்பிட்டு வரேன், எல்லாரும் லஞ்ச் பிரேக் போயிட்டு பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க, நான் வந்து பார்ப்பேன் சரியா, எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்கணும், எப்படியோ பெல் அடிச்சிருச்சு தப்பிச்சுட்டோம் இந்த வாத்தியார்கிட்ட இருந்து, டே சின்சானே நீ சரியான ஆள்றா, எனக்கு மட்டும் தப்பான ஆன்சரை சொல்லி அந்த வாத்தியார்கிட்ட கோத்துட்டு நீ கரெக்டா சொல்லிட்ட, சரிவா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம், இந்த ஸ்கூல்ல எது கேன்டீன் தெரியலையே, இங்க நிறைய பெஞ்செல்லாம் இருக்கு டேபிள்லாம் இருக்கு, இதுதான் கேன்டீன் நினைக்கிறேன், நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, இது யார் அங்கே நின்றுட்டு இருக்குது, யார் இவன் தலைமையில கிளாஸை வச்சுட்டு செல மாதிரி நின்றுட்டு இருக்கான், யார் கருப்பு கலர் சட்டை, ஓ இந்த பொடி பையனும் இங்கே தான் இருக்கானா, இந்த பையனை அவன் ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அடுக்கு டேய் பொடி பையில என்னைவா டான்ஸ் ஆட விட்ட, உனக்கு இருக்குடா இன்னைக்கு, இவன் மண்டை மேலே இருக்க டம்ளர் கீழே விழுந்துச்சு, அவன் கதை முடிஞ்சிச்சு, பார்த்துக்கங்கடா இவனை, அது யாரா பின்னாடி நிற்கிறது, ஏய் தம்பி நீயா, முன்ன டான்ஸ் ஆடினது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இன்னொரு டான்ஸ் ஆடி கேட்டு, அது சரி கேன்டீனுக்கு எதுக்கு வந்திருக்கியா, சாப்பாடு எதுவும் வச்சிருக்கியா, இருந்தா என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு பசிக்குது நான் தான் சாப்பிட போறேன், உன் சாப்பாடு என்கிட்ட சாப்பாடுலாம் இல்லை, அதனால தான் கேன்டீனில் காசை கொடுத்து வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்கோம், ஓஹோ காசு வச்சிருக்கியா, அந்த காசை கொடு, அது எதுக்குடா நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கணும், நாங்கள் என்ன முன்ன மாதிரி பயந்துகிட்டு இருப்போம்னு நினச்சிங்களா, இன்னுமே அடிச்சிங்கன்னா திரும்பி ஒரே குத்து தான், அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிடுவோம், எங்களையுமே அடிச்சிருவீங்களா, டே பசங்களா வாங்கடா, இந்த ஒரு பொடி பசங்க மாட்டிக்கிட்டானுங்க, டே சின்சானே இவனுங்களை அடிக்க நம்ப எதுக்குடா, நம்ம லக்கியே போதும், அவனுங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டியா, வேற லெவல் போ, இதுக்கப்புறம் நம்ம சைடே அவனுங்க எட்டி பார்க்க மாட்டானுங்க, டே தம்பிய இதுக்கப்புறம் நீ அவனுங்களுக்குலாம் பயப்படுத்தாவில்ல, ஃபர்ஸ்ட் அந்த மண்டை மேல இருக்க கப்ப தூக்கி கீழே போடுறா, இதுக்கப்புறம் அவனுங்க எதுவும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, அங்கிள் ரொம்ப டான்ஸம் கூற அங்கிள் சொல்லி கேவலப்படுத்திட்டா, நானும் உன் கிளாஸ் தான்டா, ஓகே கேன்டீன் இங்கே தான் இருக்குது, நமக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டு நம்ம கிளாஸ் கிளம்புவோம், பெல் அடிச்சிருச்சு எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் கரெக்டாக அவங்க அவங்க பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பீரியட் இங்கிலீஷ் சார் வராதனால இன்னைக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் நான் தான் எடுக்க போகிறேன், ஓகே இன்னைக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டை நம்ம பாட்டிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம், யாரை முன்னாடி கூப்பிடலாம், சின்சான் தான் மங்களகரமாக இருக்கான், சின்சான் நீ முன்னாடி வா, எதுக்கு என்ன கூப்பிடுறாரு இந்த வாத்தியாரு, சரி சார் இதோ வந்துட்டேன் சார், நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பனா சார், இதோ வந்துட்டேன் சார், குட் பாய், சின்சான் மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும், சின்சான் உனக்கு தெரிஞ்ச ஒரு ரைமிங் பாடு, பாட்டு பாடு, பாடிட்டா போச்சு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்ட் யூ வாட் யூ வான்ட், அப்ப வாண்ட் யூ சோ ஹை லைக் எ டைமண்ட் இன் தி சின்சான் வெரி குட் வெரி குட், இருக்கிறதுலே கிளாஸ்ல நல்ல பையன் சின்சான் தான், சின்சான் மாதிரி எல்லாரும் இருக்கணும், எவ்வளவு சூப்பரா பாத்தீங்களா பாட்டு போடுறான், என்னை பத்தி இந்த வாதிக்கு தெரியல, நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்கான், தெரியற அன்னைக்கு கதறி ஓடுவான், அன்னைக்கு பாத்துக்கறேனா, சரி நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் ஏறி உட்காந்து, ஓகே அடுத்தது வேற யாரு வர போறீங்க முன்னாடி, நீங்களா வரீங்களா நானா கூப்பிட்டா, யாரும் வர மாதிரி தெரியல,
அந்த கடைசியில உட்காந்துருக்க பச்சை சட்டை, டே லவ்லி எந்திரிச்சு வா, மறுபடியும் உட்காந்து தூங்குறியா? நானா? என்னடா கொடுமையா இருக்குது, கிளாஸ்ல இத்தனை பசங்க இருக்காடுங்க, இவனுங்களெல்லாம் கூப்பிட மாட்டானா? என்ன மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா? என்னையவே எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சரி போவோம், போலின்னா வேற குச்சி எடுத்துட்டு வந்து அடிப்பான். சரி தான் வந்துட்டேன். ஏன்டா இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களெல்லாம் அவரு கூப்பிட மாட்டாரா? எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்டு இருக்கான். சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடணும், நல்ல ஒரு பாட்டா பாடு பார்ப்போம். பாட்டு பாடணுமா? இதை சொல்லியிருந்தீங்கன்னா ஓடி வந்திருப்பேன். இப்ப பாருங்க, பக்கத்து உனக்கு தெரியும், அதனால நீ இந்த ரைமிங்க 1000 டைம் இம்போசிஷன் எழுதிக்க வர, அதுவும் நாளைக்கு விடிய விடிய உட்காந்து எழுது. எழுதிட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட கொடுக்குற. என்னது விடிய விடிய உட்காந்து எழுதுட்டா சார்? ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல, 1000 டைம் எப்படி சார் எழுதுவேன்? முடியாது. ஓகே கேஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க, 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டாருங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க. ஏன்னா இது மாதிரி வேறு ஸ்கூல் வீடியோ ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறது அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்குவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இன்னும் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கல, லைக் கொடுக்காதவங்கலாம் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜிடிஏ வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, இன்னமும் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஜிடிஏல சின்சான் லவ்லி ப்ரோ எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம்.